நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா அவுட் ஆனதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியும் ரித்திகா சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாங்க. சரிவாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துருக்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து 461 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமும் அவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம ரோஹித் சர்மா தாங்க நினச்சாங்க. அப்படின்னா இங்கிலாந்து கிரௌண்டில் நம்ம ரோஹித் சர்மா வந்து நல்லா தாங்க ப்ளே பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் நல்ல ஸ்டார்ட் வந்து கிடச்சிதுங்க. கரெக்டான டைமில் பவுண்டரிஸ்லாம் அடிச்சார். பவுண்டரிஸ் அடித்த வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா வந்து கரெக்டாக தாங்க ப்ளே பண்ணார். பட் ஆனால் டிஃபென்சிவ் மூடுக்கு வந்து போனார். பாலை வந்து எப்படி டிஃபென்ஸ் ஆறதுன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ அவுட் ஆயிருவாரு. பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லைன்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடுவாருங்க. நம்ம ரோஹித் சர்மா யோசிக்கிறதுக்குள்ள பால் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேட்ல வந்து அடிச்சிரும். சோ அடிச்சதுமே நம்ம ரோஹித் சர்மாவுக்கே தெரியுங்க இது வந்து அவுட் தான் அப்படினு சொல்லி அதனால தான் ரிவ்யூ கூட எடுக்காம போனாரு. சோ இத பார்த்த ரோஹித் சர்மாவோட வைஃபான ரித்திகா சர்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க எப்படி இது அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பாப்பாங்க. அதனால நம்ம விராட் கோலிக்கே தெரியுங்க இது வந்து ரொம்ப மோசமான ஷாட் தான். இப்படிலாம் ஆடினா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மறைச்சு பாப்பா நம்ம விராட் கோலி. சரி ஓகே நம்ம ரோஹித் சர்மாவோட இந்த மோசமான ஷாட்டை பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.